அனைவருக்கும் வணக்கம். பிதாமகர் பத்ரிஜிக்கும் சொர்ணமலர் பத்ரிஜிக்கும் என் மனவார்ந்த உளங்கனிந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து யசோதா திருவெச்சூர்லேருந்து பேசுகிறேன். என்னை முதன் முதல்ல முத்துலட்சுமி தான் மெடிடேஷனுக்கு கூப்பிட்டு போனேன். அப்போ வந்து அவளுக்கு துணைக்கு தான் என்னை கூப்பிட்டு போனேன். எனக்கு அப்போ வந்து அவ்வளோவா மெடிடேஷன் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ என்ன அவள் துணைக்காக தான் நான் போனேன். போகும்போது அவள் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அந்த துணைக்கு அவள் என்னை கூப்பிட்டு போனான். அப்போ அவளுக்கு கூட போனேன். அவளும் உட்காந்துருப்பா, என்னால் வந்து மெடிடேஷனில் ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, தாட்டு நிறைய வந்தது. என்னால் அவளால் அவ்வளோ நேரம் உட்கார முடியல. இருந்தாலும் எனக்கு அங்கே ரேவதி வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க மெடிடேஷனில், இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுங்க, மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்ல சொல்ல நான் உட்கார்ந்துருந்தேன். நான் வந்து உண்மையிலே ரேவதிக்கு நன்றி சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் மெடிடேஷனில் ஒரு 10 நிமிஷம் தான் என்னால் உட்கார முடியும், அதுக்கு மேலே உட்கார முடியாது. அந்த அளவு நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லாக்டவுன் வந்துடுச்சு. லாக்டவுனில் வந்தோடனே, லாக்டவுன் தான் என்னுடைய லைஃப்பில் ஒரு அற்புதமான டைம். அந்த லாக்டவுன் வந்தோடனே அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன், வீட்டில் மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி மெடிடேஷன் பண்ணுவேன். அந்த நேரம் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய இதை சொல்கிறதுக்கு நிதல்லன்னா அப்போ ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி மனா. அப்போ அவள் சொன்னான், அவள் வந்து எனக்கு வந்து நம்ம சந்திரகலா நம்பரும் சொல்பராணி நம்பர் ரெண்டு பேர் நம்பரும் எனக்கு கொடுத்தா. அப்போ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்திரகலா மேமுக்கு ஃபோன் போட்டேன், இந்த மாதிரி மேம் எனக்கு மெடிடேஷனுடைய கைட்னஸ் வேணும்னா. அவங்க வந்து எனக்கு நிறைய கைட் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று அப்போ எனக்கு உடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போது அவங்க திருப்பி எப்படி பண்ணுங்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து மெடிடேஷன், லாக்டவுனில் மெடிடேஷன் இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தேன். கண்ணாடினா ஒரு 15 வருஷமாக கண்ணாடி போட்டுட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு திடீர்னு இந்த யோகியின் சச்சரித்தம் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து எது பண்ணுவேன், என்னால் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியுது. அப்போ நான் யோசித்தேன், சார் நம்மளுக்கு கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியுது எப்படி என்கிட்ட, திருப்பி உடனே பேப்பர் எடுத்து படிக்கிறேன், என்னால் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியுது. ஏன்னா எனக்கு லாங் ஷார்ட்டு இருந்து கிட்ட பார்வையும் தூர பார்வை ரெண்டுமே இருந்தது, அதை என்னால் படிக்க முடியுது. என்னுடைய டோட்டல் அன்னைக்கே கண்ணாடியை தூக்கி வச்சிட்டேன். 1 இயராக ஆச்சு நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறதில்ல. ஒர்க் பண்ணுறேன் நான், ரைட்டிங் ஒர்க்கு இருந்தாலும் நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறது 1 இயராக விட்டுட்டேன். உண்மையிலே எனக்கு தியானம் கொடுத்த பெரிய மிகப்பெரிய அற்புத பரிசு. நான் உண்மையிலே எல்லா கட்டாயம் தியானம் பண்ணணும். அந்த கண் பார்ப்பு. ரெண்டாவது வந்து எனக்கு பாடி பெயின் இருக்கும். பாடி பெயின்னா எனக்கு கழுத்தில் எலும்பு தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி பேக்லேயும் முருகெலும்பு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப பெயின், என்னால் கால்டை கூட கிளாஸ் பண்ண முடியாது, கை ஜாயின் பண்ண முடியாது, ஷோல்டர் பெயின், அவ்வளோ பெயின். பெயின் தான் நான் நிறைய ஆர்த்தோ டாக்டர் பார்க்கறது, மெடிசன் போடுறது. என்னுடைய லைஃப் கிட்டத்தட்ட இப்போயே ஒரு 25 இயர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மெடிடேஷன் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷுவல், அதாவது நான் ஒரு பெரிய மலை மேலே இருந்து சூசைட் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த மலையிலேருந்தே குதிச்சிருந்தேன். குதிச்சு அதே பாடி இதுவாயிருது, அந்த விஷுவல் தெரியுது. அப்படியே அந்த மெடிடேஷனில் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய தாட்டில் எனக்கு எப்பவுமே தோணு, ஓ நம்ம வந்து மெடிடேஷனில் சூசைட் பண்ணதுனால அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா அப்பா, அந்த பிறப்புடைய அம்மா அப்பா எவ்வளோ வழியில் கண்ணீர் விட்டுருப்பாங்க, அந்த வழியை தான் நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே அதுலேயே நான் வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். அந்த தியானத்திலே அந்த இதுலேயே என்னை அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருந்தேன், நான் எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் தெரியாமல் இந்த தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அதுலேயே நான் மன்னிப்பேன். அந்த செகண்ட் என் ஷோல்டர்ல ஒரு ரிலீஃப், அப்படியே பெயின் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ பெயினும் பாடி பெயின் டோட்டலா சொன்னா நம்ப மாட்டேங்க, அப்படி அந்த செகண்ட் அவ்வளோ பெயினும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுவரையும் எனக்கு பெயினே கிடையாது. அது மாத்திரை நான் மெடிசன் எடுத்தே 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு, மெடிசனே எடுக்கிறது கிடையாது. ஆனா இப்போ எடுத்தேன் மெடிசனே சுத்தமா எடுக்கிறத, டோட்டலா அந்த பாடி பெயின் எங்க போச்சுன்னு தெரியாது. அது மாதிரி கப்பான்காலையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் நல்லா இது பண்ணேன். அதே மாதிரி இவங்க சொல்பராணி மேம் வந்து கிளாஸில் நிறைய அட்டன் பண்ணேன். அவங்க சைவத்தை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் ஃபேமிலி இருந்தாலும் நான் நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டு எல்லாமே டோட்டலாக நாங்கள் சைவமாக மாறிப்போம். எங்கள் ஃபேமிலியை பொண்ணு பேத்தி எல்லாருமே
செல்வராணி மேம் கிட்ட வந்து நிறைய அவங்களும் நிறைய கிளாஸ் எடுத்துமே ரொம்ப அற்புதமா நல்லா நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சந்திரகலா மேம் தான் எனக்கு ஐயப்ப மாஸ்டருடைய ஜூன் கிளாஸ் அறிமுகப்படுத்தினது. ஐயப்ப மாஸ்டர்கிட்ட வந்து நான் வந்து நிறைய ஞான சக்கத்துக்கிட்ட நிறைய கிளாஸ் அவங்க 5 செக்ஷன் சொன்னாங்க. 5 செக்ஷன்ல நிறைய ஒவ்வொரு விஷயமும் கர்மாவை பத்தி மெடிடேஷன் பத்தி தைரியத்தை பத்தி நான் ரொம்ப பயந்த சுபாவம் அந்த பயத்தை போக்குறத பத்தி எல்லாமே அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்க நைட்டு ஒன்னஸ் அப்போ ஒன்னஸ் கிளாஸ் சந்திரகாந்தன் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒன்னஸ்ல சேர்ந்தவொடனே அப்ப நிறைய மாஸ்டர் வந்து எனக்கு வந்து நிறைய கைட் பண்ணாங்க. அப்போ அருணாமன் வந்து நிறைய அப்போ வந்து ஒவ்வொரு மாஸ்டருடைய ஞானமும் எனக்கு கிடைச்சிது. ஒவ்வொரு நாள் அருணா மேம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சொர்ணா மேம் அப்புறம் நாகவந்தன மேம் மாலதி மேம் ஒவ்வொரு மாஸ்டர்ட்டையும் நான் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டேன். அது வந்து எனக்கு வந்து லைஃப்ல நிறைய யூஸ் ஆகுது. டோட்டலாக அவ்வளோ தைரியம் கிடைக்குது. ரெண்டாவது பிரபஞ்சமும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறது நினைச்சா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ ஒன்னஸ்ல ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்க அவங்க நேம் தெரியல, அந்த மாதிரி நான் பத்திரிஜியை பார்த்தேன் அவங்க வந்து அவங்க கை குலுக்கணும் அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல வந்தாங்க. அப்பவுமே எனக்கு தோணுச்சாவா நம்ம கூட பத்திரிஜியை பார்ப்போமா அவங்கள பேசுவோமா அப்படின்ற ஒரு ரொம்ப ஆசை. சரி நம்மளுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம விட்டுட்டேன். ஆனா அந்த மேம் ஒரு 2 நாள்ல எனக்கு போன் பண்றாங்க, மெட்ராஸ்க்கு டி நகருக்கு பத்திரிஜி வராங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே எனக்கே ஷாக். உடனே அவங்க தான் எனக்கு அவங்க ஜிஎஸ்டி நம்பரும் அனுப்புனாங்க. உடனே கான்டாக்ட் பண்ணோம், டீனர்ல போய் பத்திரிஜியை பார்த்தோம். பார்த்து அவங்க கை குலுக்கி அவங்க வந்து அப்பதான் ஸ்பீச் பண்ணாங்க. ஃபுல்லா அவங்க ஃப்ளூட் மாதிரிச்சு, அதுல ஒரு மெடிடேஷன் இருந்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம இதுவரையும் குரங்காக இருந்தோம், இனிமேல் நம்ம ஆஞ்சநேயராக மாறணும், வாயுபுத்திரராக மாறணும்னு சொல்லி ரொம்ப ஸ்பீச் அவ்வளோ அருமையாக இருந்தது. அதை கேட்கறதுக்கும் எனக்கு ஒரு பிரபஞ்ச குறிப்பினர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான் மெடிடேஷன்லேருந்து. அப்புறம் அவங்க வந்து அவங்க நிறைய மாஸ்டர்களை அங்கே நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அருமையாக கவனிச்சாங்க, அவ்வளோ ஃபுட்டு. அந்த லைஃப்ல அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அனுபவம் கிடைச்சி அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிது. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்தோடனே எனக்கு நிறைய பிரபஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணது தான் நான் சொல்லணும். அப்புறமா இப்போ வந்து அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ட்ரிபிள் மேம் அடுத்த நாள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி 3 ஹவர்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, 3 ஹவர் மெடிடேஷன்னா உடனே அப்போ நம்மளால 3 ஹவர் உட்கார முடியுமா அப்படின்னு, சரி உட்காந்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சேர்ந்த ஒன்னு ட்ரிபிள் மேம்ல. ஆனால் அங்கே நிறைய அனுபவம், 3 ஹவர் உட்கார்றதுக்கு முடிஞ்சதுன்னா அதுக்கு உண்மையிலே ராஜேஸ்வரி மேமுக்கும் நம்ம ஜெயக்குமார் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அவ்வளோ 3 ஹவரும் அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அனுபவிச்சா தான் சொல்ல முடியும். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்க கிளாஸ்ல இருந்துட்டு வந்தேன்னா எனக்கு வந்து 48 டே கம்ப்ளீட் ஆகுது. அன்னைக்கு வந்து ஒரு இப்போ 10 டேஸ் முன்னே 48 டே கம்ப்ளீட் ஆகுது. எனக்குள்ள ஒரு இன்ஜிஷனே நெகிழ விழுந்து போறா கீழே விழுந்த போறன்ற ஒரு இதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது அப்படி இருந்தாலும் ரொம்ப கவனமாக தான் இருந்தேன். சின்ன ஆக்சிடென்ட் நான் கீழே விழுந்து எனக்கு மூக்குலையும் ஃப்ராக்சர் வாயிலையும் அடிபட்டுச்சு. அடிபட்டுச்சுன்னா அப்போ ரொம்ப பிளட்டு லாஸ் ஆகுது. எனக்கு வந்து பிளட்டை பார்த்தாலே மயக்கமாகி விழுந்துருவேன். அப்படி ஒரு நான் பயந்த சுபாவம் அப்படி இருந்த நான் வந்து அப்படியே கையில் கடிச்சு போச்சு வாயிலையும் மூக்கையும் இது பண்ணிட்டு போய் நானே ஆசாரிச்சு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் எங்கள் பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க வந்தோன்னா அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் போய் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்தாலும் எடுத்துட்டு திருப்பி நைட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எடுத்து ஏன்னா வந்து திருப்பி அந்த 3 ஹவர் மெடிடேஷனை கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு இப்போ நினைச்சாலும் எப்படி என்னால் முடிஞ்சுது, நிச்சயம் அந்த தியானத்தால் மட்டும்தான் முடிஞ்சுது. தியானம் இது நான் பண்ணன்றதே சொல்லவே முடியாது, முழுக்க முழுக்க தியானம் தான். அந்த 3 ஹவர் என்னால் எப்படி உட்கார முடிஞ்சது, அந்த தைரியத்தை எல்லாமே கொடுத்தது தியானம் மட்டும்தான். அதனால கட்டாயம் நான் சொல்றது எல்லாருமே கட்டாயம் தியானம் கற்றுக்கணும். அந்த தியானம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுக்குது. எப்படி சொல்றது, நான் உண்மையில டோட்டலாக சின்னதுன்னா கூட பயந்துருவேன், வழி தாங்க மாட்டேன். அந்த அளவு ஒரு நான் இருந்தேன். அந்த இதை
கொடுத்தது தியானத்தை கொடுத்தது தியானம்தான். திருப்பும் 10 டேஸ் கழித்து திருப்பும் நாங்கள் போய் எக்ஸ்ரே ஸ்கேன் திருப்பும் பார்க்க போனோம். டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, நல்ல ஜாயிண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஏஜ் இதுவாக இருந்தால் கூட இவ்வளோ நல்லா பியூராக சீக்கிரம் பியூராகிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அப்போ அது வந்து நம்மளுக்கு தியானம்தான் அவ்வளோ கியூர் ஆகிடுது. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம், எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்ன அவ்வளோ இதுவாக இருந்து நம்மளுக்கு சீக்கிரம் சேர்ந்துருக்கு, அப்போ எனக்கு சந்தோஷமா, இது வந்து மெடிடேஷன், நான் வந்து நான் மெடிடேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், இந்த தியானத்தை கொடுத்து திருப்பி நம்ம பட்டர்ஜிக்கு நன்றியை தான் சொல்லணும். அதே மாதிரி கூப்பிட்டு போன முத்துலட்சுமிக்கு நன்றியை தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி தான். இது வந்து சாதாரணமாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால கட்டாயம் நம்ம வந்து தியானம் கற்று, யாராக இருந்தாலும் நான் தியானம் கற்றுக்கணும்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி நான் தியானம் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறேன், சுவாசத்தை கவனிக்க சொல்லி எல்லாரும் தியானம் என்கிட்ட வந்து கற்றுக்கிறவங்க நல்லா தியானம் கற்றுக்கிறாங்க, அவங்களுக்கும் நிறைய ஹெல்ப்பு, நிறைய பிறகு உடம்பு சரியாகுது, எல்லாம் நல்லா இருக்குது, அவங்களும் நல்ல எனர்ஜி நல்ல இதுவாக இருக்கிறாங்க. இப்போ நானே வந்து ரொம்ப பயந்த சுபம், எதுக்கு சின்ன சின்ன விஷயம், நானே இப்போ எனக்கு பயம் போயிடுச்சு, தைரியம் வந்திருக்கு, உடம்பு ஹெல்த் வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து நம்மளுக்கு பிரபஞ்ச கற்றுக் கொடுக்குற ஒரு சந்தோஷமான விஷயம்னு தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு பிஎம்சியில் நிறைய, எல்லாருமே பிஎம்சியில் வந்து நிறைய பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பார்க்கும்போது தான் தைரியம் கிடைக்கிறதே. ஒவ்வொருத்தர் கேன்சர் கியூர் ஆகுதோ இல்லை தைராய்டு கியூர் ஆகுதுன்னு சொல்லும்போது அவ்வளோ நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு சில நேரம் முதல் டைம் நம்ப முடியாம இருக்கலாம், ஆனால் அனுபவம் வர 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 நம்மளுக்கு அது வந்து கட்டாயம் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்குது தியானம் வந்து. அது மாதிரி பௌர்ணமி தியானம் ரொம்ப அற்புதமானது, நான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்றேன், என் பௌர்ணமி தியானத்தை வைக்க சங்கல்பம் 100% சக்சஸ்ஃபுல்லாக வருது. எல்லாருமே அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சின்ன சங்கல்பம், நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன இது அவ்வளோ அருமையாக சங்கல்பம் ஆகுது. எல்லாருமே பௌர்ணமி தியானத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி என்கிட்ட எல்லாருமே நான் தியானம் கற்றுக் கொடுக்கறது, அதே மாதிரி நான் வந்து எல்லாருமே சைவம் ஆகணுன்றதையும் வற்புறுத்துவேன், நான் தியானமும் சொல்லி கொடுப்பேன். என்னோட ஏன்னா எல்லாருமே கட்டாயம் நான் தியானம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சுவாசம், இனிமையான சுவாசத்தை தான் கவனிக்க போகிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. டைமிங் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நானும் ஒர்க் போகிறேன். அதனால நான் வந்து நைட்டு இருப்பேன், அதுமாதிரி விடிய காலம் இருப்பேன். இந்த ரெண்டு நேரமும் யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத நேரம். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் போகிறதுனால எனக்கு டைம் இல்லைன்றதே சொல்லவே முடியாது. அற்புதமான நைட்டு 1 ஹவர், காலையில் 1 ஹவர், 2 ஹவர் போதும் நம்மளுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம இனிமையான சுவாசம், நம்ம வந்து இதுக்கு யாருக்குமே காசு கொடுக்க போறதில்ல, நம்ம வந்து யாரையும் வற்புறுத்த போறதில்ல, நம்மளுடைய சுவாசத்தை நம்ம அழகாக கவனிக்க போறோம். அந்த சந்தோஷமான நான் எல்லாருக்குமே சொல்றது அதுதான், நம்ம மூச்சை கவனிங்க. நம்ம டென்ஷனா இருக்கும்போதும் நம்ம மூச்சை கவனிக்கும் போது அந்த ரிலீஃப் கிடைக்கிது பாருங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கவனமா மூச்சை கவனிச்சாலே நம்ம சந்தோஷமா இருக்கும். தியானம் செய்யறது வந்து நம்ம முதல்ல நம்ம வந்து காலை கிராஸ் பண்ணிக்கணும், கையை கிராஸ் பண்ணிக்கணும், சுவாசத்தை வந்து நம்ம கவனிக்கணும். சுவாசன்றது நம்மளுடைய மூச்சு, நம்ம பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட். நம்ம மூச்சை மட்டும் சுவாசத்தை முழுமையாக கவனிச்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனிக்க கவனிக்க நம்ம ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். கண்ணை மூடி கண்ணை 2 கிராஸையும் கை பண்ணி கையை கூப்பிட்டு மூச்சை மட்டும் கவனித்து சுவாசத்தையே கவனிக்கணும். அப்போ வந்து நம்ம சுவாசம் கவனிக்க 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 நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டும் குறையும். தாட் குறைய 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 பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு நிறைய பிரபஞ்ச சக்தியை நம்மளுக்கு கொடுக்கதை நம்ம உணர முடியும். பிரபஞ்ச சக்தி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம உள்ள போக 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 பாடி பெயின் எல்லாம் குறையும், மனசில் இருக்க வலி போகும், தைரியம் கிடைக்கும். இது ஒவ்வொன்றத்தையும் அணிவிக்கு அணிவிக்கு அணிவிக்க அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும். அப்புறமா நம்மளுக்கு தெரியும், தியானத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை, அதுதான் சுகம்ன்றதே நம்மளுக்கு தெரியும். அதுதான் அற்புதம், அதுதான் நம்மளுக்கு முக்தி, நம்ம பிறப்பு எல்லாமே அதுதான். தியானத்தை தவிர வேற இல்லைன்றது நம்ம போக 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 அணிவிக்க அணிக்க அணிக்க தெரியும். நம்ம வந்து ஒன்றும் சிம்பிள் ஒன்றும் இல்லை, கையை கிராஸ் பண்றோம், காலை கிராஸ் பண்றோம், சுவாசத்தை கவனிக்கிறோம். சுவாசமே குரு, சுவாசம் மட்டும்தான் நம்மளுக்கு, சுவாசம் மட்டுமே அணிவிச்சு 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 சுவாசத்தையே கவனிக்க வேணும்.
நம்ம பிதாமகர் பத்ரிஜிக்கும் சொர்ணமலா பத்ரிஜிக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த தியானத்திற்கும் நன்றி. நன்றி மாஸ்டர்.